காரைக்கால் பகுதி சாலையில் வாகன விபத்தை ஏற்படுத்தும் வகையில் செயல்படும் லாரிகள் பறிமுதல் செய்யப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் வாஞ்சூர் பகுதியில் அதானிக்கு சொந்தமான துறைமுகம் செயல்பட்டு வருகிறது. இங்கு வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் நிலக்கரி புதுச்சேரி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு லாரிகள் மூலம் கொண்டு செல்லப்படுகிறது. அவ்வாறு கொண்டு செல்லப்பட்ட நிலக்கரி சாலையில் துண்டுகளும் துகள்களாகவும் சிதறி கிடந்தன. இந்நிலையில் காரைக்கால் அம்பாள் சமுத்திரம் பகுதியில் சாலையில் விழுந்து கிடந்த நிலக்கரி சிதறல்களால் ஒரே நாளில் 10-க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் விபத்துக்குள்ளாகின. இது தொடர்பான வீடியோ வலைதளங்களில் வைரலானது. இதுகுறித்து நியூஸ் 7 தமிழ் செய்தி வெளியிட்ட நிலையில் சம்பவ இடத்தில் காரைக்கால் ஆட்சியர் மணிகண்டன் ஆய்வு செய்தார். தொடர்ந்து நியூஸ் 7 தமிழுக்கு தொலைபேசி வாயிலாக அவர் பேட்டியளித்தார். அப்போது துறைமுகத்திலிருந்து லாரிகள் கொண்டு செல்லும் பொருட்களை பாதுகாப்பாக எடுத்துச் செல்லாவிட்டால் லாரிகள் பறிமுதல் செய்யப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் நிலக்கரி ஏற்றி செல்லும் லாரிகளை கண்காணிக்க காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். காரைக்கால் இருக்கக்கூடிய தனியார் முக துறைமுகத்துல இருந்து வெளியில வரக்கூடிய அந்த வாகனங்கள், குறிப்பா அந்த நிலக்கரி ஏற்றி செல்கின்ற வாகனங்கள் அதிவேகமாக செல்வதாகவும், அந்த நிலக்கரி துகள்கள் வந்து சாலையில சிந்துவதனால இதை நேரில் போய் ஆய்வு செய்ததுல சாலைகளில் நிலக்கரி துகள்கள் சிந்திருப்பது உறுதிப்படுத்தின பிறகு அந்த துறைமுக அதிகாரிகளை கூப்பிட்டு நாங்க தெளிவாக சொல்லி இருக்கிறோம். மக்கள் பாதுகாப்புல வந்து எந்த ஒரு சமரசத்துக்கும் இடமில்லை. துறைமுகனுடைய வளர்ச்சி ஒரு பக்கம் இருக்கிற சமயத்துல மக்களுடைய பாதுகாப்புல எந்த ஒரு குறைபாடும் இல்லாம செய்யணும். தர கட்டுப்பாட்டு நிபந்தனைகளை, அரசு விருது கட்டுப்பாட்டு நிபந்தனைகளை முழுமையா கடைபிடிக்கணும். வேக கட்டுப்பாட்டு கருவிகளை உள்ள வாகனங்களை இயக்கணும். குறிப்பாக நகரப்பகுதிகளில் அந்த வாகனங்கள் செல்லும் பொழுது பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாம மிதமான வேகத்துல செல்லும்படி நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிலக்கரி துகள்கள் காற்றுல பறக்காம இருக்கிறதுக்காக தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துதான் வாகனங்கள் நகரப்பகுதிக்குள்ள அந்த துறைமுகத்திலிருந்து வெளியில வரணும்னு சொல்லி இருக்கிறோம். அவர்களும் அதுக்கு ஒத்துழைப்பு தரதா சொல்லி இருக்கிறாங்க. மேலும் தர கட்டுப்பாட்டு விஷயங்கள்ல நாங்க கவனமா இருக்கிறோம். இது மாதிரியான விளைவுகள் இன்மாதிரி நடக்காத அளவுக்கு அந்த லாரி ஓட்டுநர்களோட நாங்க பேசி அதை சரிபடுத்தி கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க.